ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே டிஎன்பிஎஸ்சி சர்வீசஸ் இன்ஸ்டியூட்டின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள பொருளாதாரம், அதில் அலகு 4 தமிழகத்தில் வேளாண்மை அப்படிங்கிற புக்கிலேருந்து நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபுல் பாடத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதுலேருந்து ஒரே ஒரு கான்செப்ட், மறை நீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மறை நீர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 1990ஆம் ஆண்டு டோனி ஆலன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மறை நீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த ஒரு கான்செப்ட் வந்து 1990ல் டோனி ஆலன் என்பவர் அறிமுகப்படுத்தினார். இவங்க வந்து விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறை நீர் என அழைக்கப்படுகிறது. மறை நீர்னா என்ன? விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் நீர், அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கும் நீர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த தொழிற்சாலைகளையும் விவசாயத்திலையும் பயன்படுத்தப்படக்கூடிய நீர் மறை நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டோனி ஆலன் அவர் வந்து 1990ஆம் ஆண்டு இந்த கான்செப்டை சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் அல்ல அப்படி என்ன தான் அப்படி சொல்ல வர்றாரு? மறை நீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள், அதாவது தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்கான செலவிடப்படும் நீரும் செல்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இதில் இந்த கான்செப்ட் படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள், இப்போ முன்னாடி பார்த்தோம்ல கான்செப்டில், விவசாயம் மற்றும் தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது அந்த பொருட்களுக்கு உற்பத்தி பண்ணும் பொழுது பயன்படுத்தப்பட்ட நீரும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறாரு. ஓகேவா? அந்த அது உற்பத்தி பண்ணுறதுக்கு நீர் தேவைப்படுது, அந்த நீர் வந்து யூஸ் பண்ணி வேஸ்டேஜாக போகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த வேஸ்டேஜோடு சேர்த்து தான் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உதாரணமாக, 1 மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்வதற்கு உலக அளவிலான சராசரியாக 1340 கியூபிக் மீட்டர் நீர் தேவைப்படுகிறது ஒரு கோதுமை 1 மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஓகேவா? 1 டன்னுங்கிறது 1000 கிலோகிராம், 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். ஓகேவா? 1 டன் கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நீரோட அளவு வந்து 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுது. அப்படியெனில் 1 மெட்ரிக் டன் கோதுமை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது அதை விளைவிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த நீரும், 1340 கியூபிக் மீட்டர் நீரும் அதனுடன் செல்கிறது. இதுதான் வந்து மறை நீர் கான்செப்ட். 1 டன் கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க, நாட் ஓன்லி கோதுமை, நம்ம இதுபடி தமிழ்நாட்டுபடி 1 டன் அரிசி உற்பத்தி பண்ணுறோம், நெல் உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கு தேவைப்படக்கூடிய நீர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த நீரும் வந்து உற்பத்தி பண்ணப்படக்கூடிய பொருளோடு சேர்ந்து, நெல்லோடு சேர்ந்து அந்த நீரும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து மறை நீர். ஓகேவா? ஒரு புள்ளி விவரம், உலக அளவில் இந்தியா மிக அதிகமான நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது. இது மிகவும் அதிகமான எச்சரிக்கக்கூடிய அளவாகும். உலகில் 5வது மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது. ஸோ உலகில் நன்னீரை பயன்படுத்தப்படக்கூடிய அளவு வந்து இந்தியாவில் மிக அதிகமாக இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை, ஏன்னா நன்னீர் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஸோ அது தீர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அதோடு இல்லாமல் உலகத்திலேயே 5வது நாடாக இருக்குது மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது. உலகின் 5வது மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது. சரி, ஓகே, இந்த ஒரு படத்தில் வந்து 50 லிட்டர் மறை நீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு தாவரத்துக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. கோதுமைக்கு 650 லிட்டர் தண்ணீர், 650 கியூபிக் மீட்டர் தண்ணீர் யூஸ் பண்ணால் அது 50 லிட்டர் மறை நீர். சோளத்துக்கு 1400 கியூபிக் மீட்டர்,
கம்புக்கு 2500 கியூபிக் மீட்டர், கரும்பு அதுக்கு வந்து 750 கியூபிக் மீட்டர், தேயிலைக்கு 90 கியூபிக் மீட்டர், காப்பிக்கு வந்து 840 கியூபிக் மீட்டர். இந்த டிஜிட்லாம் வந்து 650, 1400 இதெல்லாம் வந்து கியூபிக் மீட்டர். அந்த கியூபிக் மீட்டர் வந்து ஈக்குவல் டு 50 liters ஆஃப் மறை நீர், ஓகேவா? 50 liter மறை நீருக்கு சமம் இதெல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட், அதாவது மறை நீர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யார் சொன்னா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். டோனி ஆலன் அப்படிங்கிறவர் சொன்னார். எப்போ, எந்த வருடம்? 1990 சொன்னார். மறை நீர் அப்படின்னா என்ன? விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறை நீர். முடிஞ்சு போச்சு. இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது மறை நீரில் கான்செப்டில், 5வது இடத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.